ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். சனாதன தர்மத்தின் உச்சம்தான் நம்ம ராமலிங்க அடிகளார் அப்படி சொல்லி பேசியிருக்கார். இது கடுமையான சர்ச்சையாக இருக்குது. எதிர்கட்சியெல்லாம் கூட இப்போ தங்கம் தென்னரசு திருமாவளவன் பண்ணுவரெல்லாம் கடுமையான விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. எழுத்தாளர் திரு பிரபாகரன் அவர் நம்மளோட இணைந்திருக்கிறார். இந்த தொடர்பாக அவரிடம் நிறைய கேள்விகள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரே நாடு நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. 10,000 வருட சனாதன தர்மத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி திரு ஆளுநர் ஆர்.என்.ரவி பேசியிருக்காரு. சனாதன தர்மமும் வள்ளலார் காமிச்ச திருஞான சபையோடைய வழிபாடும் ஒன்றா? இது எப்படி நாம் வந்து ஒன்றுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது கவர்னர் அந்த உரையிலேயே சொல்லியிருக்கிறார், சனாதன தர்மம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு கவர்னரும் பதில் சொல்கிறார். இறைவன் என்ற ஒரு பரம்பொருளால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை. அது வசுதெய்வ குடும்பம் என்று வடமொழியில் போற்றுகிறோம். இங்கு வந்து நம்ம உயிரிறக்கம் அப்படின்னு சொல்கிறோம். வள்ளல் பெருமான் அதே இதைத்தான் ஜீவகாருண்யம் என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் இன்னும் ஒரு உதாரணத்தையும் சொன்னார். எனக்கு முன்னால் நீங்கள் இத்தனை லட்சம் பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் வேறு வேறு வடிவத்தில் தோன்றுகிறீர்கள், வேறு வேறு உடை அணிந்திருக்கிறீர்கள், ஆனாலும் உங்கள் உள்ளத்தில் எல்லாம் நான் இருக்கிறேன், என் உள்ளத்தில் நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள், இதைத்தான் சனாதன தர்மம் என்று நான் சொல்கிறேன். அதே கோட்பாட்டை தான் வள்ளல் பெருமானும் சொன்னார் அப்படிங்கிறாங்க. அதே கோட்பாட்டை தான் வள்ளல் பெருமான் சொன்னார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. வள்ளல் பெருமான் இன்னும் ஒருபடி மேலே போய் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்துக்கும் மொத்தமாக ஒரு பெயர் கொடுப்பதாக இருந்தால் அதுக்கு பெயர் தான் கடவுள் அப்படிங்கிறார். இயற்கை உண்மை விளக்கமதாய் அப்படின்னு ஒரு புது வியாக்கியானத்தையே கடவுளுக்காக கொடுக்குறார். மற்ற மதங்களிலெல்லாம் படைப்பு கடவுள் அப்படின்னு ஒரு படைப்பாளியைத்தான் கடவுள் என்று சொன்னார்கள். வள்ளலார் ஒரு தத்துவத்தை சொல்கிறார், உலகம் முழுவதையும் அண்ட சராசரம் எல்லாத்துக்கும் ஒரு மொத்தமான ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு பெயர் தான் இறைவன் அப்படிங்கிறார். அப்படின்னா நீங்கள் நான் எல்லாம் ஒன்று தானே, அதே தானே சனாதனமும் சொல்லுது, இதில் எங்கே மாற்று கருத்து வருது? நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருப்பதாக உணர்ந்தால் அதை கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். வள்ளலார் வாழ்ந்தது பார்த்தோம்னா 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வாழ்ந்த பகுதியில் நிலவிய சாதி கொடுமைகள், அதை எதிர்த்து தான் வந்து சாதி கொடுமைகள் வழிபாட்டு முறையில் நிலவிய பாகுபாடுகளை எதிர்த்து தான் அவர் வந்து தன்னுடைய புதிய வழிபாட்டு முறையை தொடங்குறாரு. இந்த வழிபாடுகள் எல்லாமே சனாதன தர்மத்துடைய ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இதை ஒப்பீடு வந்து எந்த அளவு எப்படி சரியாக இருக்க முடியும்? அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா வள்ளலார் சனாதன தர்மத்தின் எதிரி. நேரடியாக சொல்லிடுவோமே, வள்ளலார் முதல்ல வந்து அவர் ஆரம்பிக்கும் பொழுது வடலூரில் அவர் வந்து சென்னையில் 32 வாழ்ந்தார். அது முதல்ல தெரிஞ்சு வள்ளலார் பிறந்தது 1823, 32 கூட்டினீங்கன்னா எந்த வருடம் வருது? 55. அதுக்கப்புறம்தான் அங்கேயே போகிறார். முதல்ல போய் கருங்குழியில் தங்குறார். கருங்குழியில் இருந்துட்டு அப்போ கடுமையான பஞ்சம், 1860 வரைக்கும் கடுமையான பஞ்சம், ஆங்கிலேயர் ஆட்சி, கருணையில்லா ஆட்சின்னே பெருமான் ஒரு பாடலில் சொல்கிறார். கருணையில்லா ஆட்சி கடிதே ஒழிக அப்படிங்கிறார். முதல் கிரைமிய யுத்தம் நடக்குது. அதில் ரஷ்யாவும் இங்கிலாந்தும் மோதுகின்றன. அதற்காக அன்றைக்கு 12 மழை பெய்யவில்லை. கொஞ்ச நெஞ்ச அரிசி பருப்பு தானியங்களையும் அந்த கிரைமியா யுத்தத்துக்காக ஆங்கிலேய அரசு வெளிநாட்டு கொண்டு போயிருச்சு. காசு இருந்தால் கூட கொடுத்து பொருள் வாங்குவதற்கு வழி இல்லாத ஒரு சமயம். அந்த நேரத்தில் வள்ளல் பெருமான் வந்து அன்னதானத்தை தொடங்கினார்கள். அப்படித்தான் இந்த சங்கம் தர்மச்சாலை, சத்திய தர்மச்சாலைன்னு முத முதல்ல பெருமான் நிறுவனது தர்மச்சாலை தான். பசியோடு இருக்கக்கூடிய காலி வயிறுக்கு வந்து கடவுளை பற்றி போதித்து பிரயோஜனம் இல்லைன்னு பிற்காலத்தில் விவேகானந்தர் சொல்கிறார் இல்லையா, அதை செயலில் காட்டியவர் வள்ளல் பெருமான். வள்ளலாரும் ராமகிருஷ்ணரும் சமகாலத்தவர்கள். அதுக்கு அடுத்த காலத்தில் விவேகானந்தர் பரப்புறார். முதல்ல வள்ளலார் செஞ்ச தொண்டு உணவு அன்னதானம், அது ஜீவகாருண்யத்தில் 5 சொல்லப்படுகிறது. தாகம் தீர்த்தல், பசி தவிர்த்தல், அச்சம் தவிர்த்தல், எளிமை தவிர்த்தல், இச்சை தவிர்த்தல். அதில் அன்னதானத்தை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், மற்ற எதுவுமே செய்ய தேவையில்லை, உங்களுக்கு தியானம் தவம் எதுவும் தேவையில்லைன்னு அன்னதானத்தை உயர்த்தி பேசினார். அதற்காக செஞ்சாரே ஒழிய இந்த ஜாதி கொடுமை தீண்டாமை இதை பற்றி மட்டும் பெருமான் பேசலை, இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னார். உண்மைதான், அது எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி சொல்லாத ஞானி யார் இருக்கிறார் சொல்லுங்கள்? பட்டணத்தார் சொல்லலையா? தாய்மானவர் பேசலையா? நம்மளுடைய பட்டணத்தாருக்கு அடுத்ததாக வந்த அருணகிரியார் இதை பற்றி பேசலையா? அதனால் ஜாதி என்பதை எந்த ஞானியும் ஏற்றுக்கொண்டதில்லை. சடங்குகள் என்பதை சித்தர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சடங்குகள் வந்து ஒரு சமயத்தில் ஒரு லெவலில் வேணும், அதை கடந்தாச்சுன்னா தேவையில்லைங்கிறதுனால தான் நட்டகல்லை சுற்றியே சுற்றி வந்து சொல்லும் இந்த மந்திரம், நட்டகல்லும் பேசுமோ நாதனுள்ளு இருக்கையில்னு கேட்ட சிவபாக்கியார் வந்து நாத்திகரா ஆத்திகரா?
அவரும் ஆத்திகர் தானே. அதனால் என்னமோ இது நாத்திகர்கள் மட்டும்தான் இப்படி யோசித்தாங்கன்னு நம்மளாம் அதை பற்றி யோசிக்கலன்னு இவங்க இன்னைக்கு கிளப்பி விடுறாங்க பார்த்தீங்களா. அதுதான் தவறு, அதுதான் பொய்யுரை. நம்ம என்றைக்குமே நமது ஆன்மீகவாதிகள் ஜாதியையும் பிறப்பால் வரக்கூடிய எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் எல்லா ஞானிகளையும் ஏன் ராமானுஜர் செய்யலையா செய்யாத திருத்தொண்டா, மனிதர்கள் நாம் எத்தனை பெரிய அறிஞர்கள் சொன்னாலும் நம்ம அதை கேட்கறது கிடையாது. ஆகையினால குறையை நம்ம மீது வச்சுக்கொண்டு குற்றத்தை ஞானிகள் மீது சுமத்துவது தவறு. இல்லை, இப்போ இந்த மனிதர்கள் அப்படிங்கிறது சனாதன தர்மத்தை பின்பற்றுற மனிதர்கள்ட்ட மட்டும்தானே இந்த ஜாதிய கோட்பாடுங்கிறது இருக்குது. அடையாப்பா அப்படிங்களா, ஐரோப்பிய நாடுகளில் ஜாதி இல்லையா? இல்லை இருந்தது இல்லையா? உங்களுக்கு ஐரோப்பாவில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மற்ற மதங்களுக்குமே நான் வரேன். இன்றைக்கி மிஸ்டர் ஸ்மித்னு நிறைய பேர் இருக்கிறதுமா, ஜான் ஸ்மித், ஜேம்ஸ் ஸ்மித்னு. ஸ்மித்னா என்ன? கொள்ள வேலைகள் செய்கிறவங்க. ஃப்ளெச்சர் அப்படின்னு சில பேர் இருக்குது, மில்லர்னு பேர் இருக்குது. இப்படி ஒரு ஒரு தொழில் சார்ந்த அதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் வந்த ஜாதி பெயர்கள் தான். இன்றைக்கு அது வந்து சாதாரண பெயர்களாக நமக்கு தெரியுது. காரணம் அங்கே வந்து இந்த தொழில் புரட்சி வந்ததுக்கப்புறமா அதுக்கு அவசியம் ஏற்படவில்லை. அந்த சமுதாயம் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டதுக்கப்புறமா அந்த கட்டமைப்பு எல்லாம் உடைந்து போனது. இதெல்லாம் நடந்தது எப்போ? ஒரு 150 வருஷத்துக்குள்ளே அங்கே நடந்தது. அதுக்கு முன்னாடி இதை விட கேவலமாக இருந்தது. உங்களுக்கு நீங்கள் கூகுளில் தேடி பாருங்கள், டெய்லி லைஃப் ஆஃப் இங்கிலாண்டு இன் 16th century ஏதாவது ஒன்று போட்டு பாருங்கள். அங்கே இருந்தக்கூடிய அந்த மலமல்ல கூடியவர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி பல கட்டுரைகள் இருக்குன்னா இன்றைக்கி நம்மளால் அதை பேச முடியாது. அவ்வளவு கொடுமையான விஷயங்கள்லாம் அன்றைக்கு நடந்திருக்கிறது. நம்மக்கிட்ட அந்த மாதிரி பிரச்சனைகளே கிடையாது. காரணம் நம்ம வந்து நகர அமைப்புக்குள்ளே வருவதற்கு முன்னால் நம்ம வீடுகளில் கழிப்பறை வைத்தது கிடையாது. நம்ம இன்றைக்கி சொல்கிறோமே 2000 வருஷமாக இவனை மலமல்லம் வைத்தோம், அது தவறு, அது நடந்ததே கிடையாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிறப்பின் அடிப்படையில் சில வேறுபாடுகள் வந்தன. அது நம்ம சமுதாயத்தின் குறைபாடு, மதத்தின் குறைபாடு அல்ல. இது வந்து இட்ஸ் அ சோஷியல் ப்ராப்ளம், நாட் அ ரிலீஜியஸ் ப்ராப்ளம். ரெண்டையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது வள்ளலாருடைய மிகப்பெரிய வழிபாடுனா ஜோதி வழிபாடு, அது இறைக்கு வந்து உருவமே இல்லை அப்படிங்கிறத அவர் வந்து அதிகமாக வலியுறுத்துறாரு. ஆனால் நம்மளுடைய நம்ம சொல்கிற இந்த சனாதன தர்மம் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா முழுக்க முழுக்க உருவ வழிபாடு தான் இருக்குது. இப்போ சிவலிங்கமாக இருக்கலாம், இல்லை மகாவிஷ்ணுவாக இருக்கலாம், எல்லாமே உருவ வழிபாடு தான். அப்படி இருக்கும்போது சனாதனத்தின் உச்சம் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதாவது நீங்கள் சனாதனம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய 6 மதங்கள் சன் மதங்களை சேர்த்து சொல்கிறீங்க. உங்களுக்கு தெளிவுக்காக சொல்கிறேன், முதல்ல 72 பிரிவுகள் இருந்தன. அந்த 72 ஆதிசங்கரார் 6 வைத்தார். சரிங்களா? இப்போ சைவத்தில் வந்து திருவாசகம் மணிவாசக பெருமான் எழுதினது, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படிங்கிறார். படிச்சிருப்பீங்கல்ல. ஏகன்னா என்ன? ஒருவன். அப்போ அங்கே ஒரே கடவுள் தான், ஒரே கடவுள்ங்கிறதே சொல்கிறார் இல்லையா. ஒரே கடவுள்களை விருப்பப்பட்டால் நம்ம பலவாகவும் பார்க்கலாம். இது நம்ம விருப்பம் தானே, கடவுளுக்குன்னு தனி விருப்பம் கிடையாது. அத்வைதத்தில் என்ன சொல்கிறாங்க? பிரம்மம். இந்த ஏகம்ங்கிறது மணிவாசகர் என்னத்தை சொல்கிறாரோ அதை அவங்க பிரம்மம் அப்படிங்கிற அந்த பிரம்ம தான் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களாகவும் வியாபித்திருக்கிறது. நீங்கள் நான் மரம் செடி கொடி எல்லாமே பிரம்மத்தால் ஆக்கப்பட்டது. அந்த பிரம்மத்தின் வெளிப்பாடு ஒரு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இதில் ஏகம்ங்கிற கருத்து வருதா? உருவமில்லைங்கிற கருத்து வருதா? உருவமில்லை ஆனாலும் உருவம் இருக்கு. இப்போ நுட்பமாக சொல்கிறாங்க. மற்ற மதங்களில் வந்து சும்மா மேம்போக்காக சொன்னதை நம்ம மிக மிக நுட்பமாக சொல்கிறோம். வள்ளல் பெருமான் சரி, இது வந்து சைவத்தில் இருக்குது, மற்ற வைணவத்தில் ஷட் தர்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அத்வைதத்தில் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ சன்மார்க்கத்தை சனாதனம் எனப்படக்கூடிய இந்து தர்மத்தில் இறைவனை உருவமாகவும் பார்க்கலாம், உருவம் இல்லாமலும் பார்க்கலாம் அப்படிங்கிறது வருது. இதுக்கு பிரத்யட்சமாக தமிழ்நாட்டில் 3 கோவில்களில் கடவுளுக்கு உருவமில்லாத கோயில் இருக்குது. சொல்ல முடியுமா உங்களால்? சிதம்பரம், வடலூர், அடுத்தது 3வதுதான் மிகப்பெரிய கோயில் திருவண்ணாமலை. அங்கே தான் லிங்கேஸ்வரர் இருக்கார். ஆவுடையார் கோயில் எனப்படும் திருப்பெருந்துறை மணிவாசக பெருமானால் கட்டப்பட்டது. அங்கே சிவனுக்குன்னு ஒரு அறை இருக்குது, ஆனால் லிங்கம் கிடையாது. அம்மைக்குன்னு ஒரு அறை இருக்குது, உருவம் கிடையாது. மணிவாசக பெருமான் காலம் எந்த காலம் யாராலையும் உறுதியாக சொல்ல முடியல. அவர் அந்த காலத்திலிருந்தே உருவமில்லாத ஒரு இறைவனை வழிபடக்கூடிய மரபு இருந்திருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது வள்ளலாரே என்ன சொல்கிறார், நான் ஒன்றும் புதுசாக எதுவும் செய்ய வரலை, வாழையடி வாழை என வந்ததிரு கூட்டம் மரபினில் யான் ஒருவன் அப்படிங்கிறார். அப்போ அந்த மரபுன்னு ஒன்று இருந்திருக்கு இல்லையா, அதில் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க நமக்கு தெரியணுமா இல்லையா?
நம்மளை பொறுத்த வரைக்கும் 63 நாயன்மார்கள்னு சொல்கிறாங்களோ அந்த மரபை சேர்ந்தவர்கள். இதுக்கு வந்து ஆதாரம் இருக்கா இல்லையான்னு நம்ம விவாதம் பண்ணலாம். ஆனால் விவாதமே பண்ண முடியாமல் ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குன்னா அது மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமானம் தான் முதல் முதல்ல ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெரும் ஜோதி வந்துருச்சா, அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அருட்பெரும் ஜோதியை எம்பாட கேட்டவளோர் எம்பாவாயின்னு திருவம்பாவையில் வருத. அருட்பெரும் ஜோதி என்ற முதல் சொற்றொடரை எடுத்து கொடுத்தவர் மணிவாசக பெருமான். அதை தனிப்பெரும் கருணை என்ற இன்னொரு இதையும் சேர்த்து மேம்படுத்தி நல்ல ஒரு நகையை பாலிஷ் போட்டு நமக்காக கொடுத்தவர் வள்ளல் பெருமான். ஆகையினால தான் ரெண்டு பேர் கட்டின கோயில்லையுமே இறைவனுக்கு உருவம் இல்லை. இது மெருகேற்றப்பட்டதால் இங்கே ஒரு விளக்கு வைக்கப்பட்டது. நம்ம திருப்பெருந்துறையில் அந்த விளக்கு கூட கிடையாது. அப்படின்னா இந்த சனாதன தர்மத்தில் உருவம் இல்லாமல் இறைவனை பார்க்கலாம்ங்கிறதும் இருக்கா இல்லையா? ஆனால் மனுஷர்களுடைய பக்குவம் எடுத்த உடனே, நீங்கள் சின்ன வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது பிளாங்க் பேப்பர்லேயே எழுதுனீங்க, 4 கோடு போட்ட நோட்டில் தானே எழுதுனீங்க, ஏன்? உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேண்டி இருக்கு. 5ஆம் கிளாஸ் வரும்போது அது 2 கோடு ஆச்சா? 8ஆம் கிளாஸில் 1.5 கோடு ஆச்சா? 10th அது எம்டி பேப்பர் ஆயிடுச்சா? இப்படித்தான் உருவம் கரண்ட மே நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சி வர 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 உருவம் கரைந்து அருவமாகும். அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே பார்வை, அந்த நிலைக்கு வந்தவங்களுக்கு தான். அந்த நிலைக்கு வராமல் நான் வந்து இறைவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வள்ளல் பெருமானே இதை ஒரு வாதத்தில் மறுத்துருக்குறாங்க. உதாரணமாக அன்னைக்கு பிரம்மஞான சபையைச் சேர்ந்த ஒருத்தர் பெருமானோடு கடலூரில் விவாதம் பண்ணும் பொழுது மனதால் இறைவனை நினைக்கலாங்க பொழுது பெருமான் முடியாது அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, மனசால் ஒரு பொருளை நினைக்கலாம்னா எப்படி நினைக்க முடியும்? 5 புலன்களுக்கு அது புலப்பட்டால் தான் நினைக்க முடியும் இல்லையா? உங்களுக்கு 5 புலன்களுக்கும் ஒன்று புலப்படலைன்னா உங்களுக்கு அந்த புலனே அந்த பொருள் என்னன்னு தெரியாது. அப்படி இறைவனை மட்டும் நீங்கள் எப்படி மனசால் நினச்சிட முடியும்? அந்த படிப்படியாக நீங்கள் வரணுங்கிறக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டது. அதனால் இன்றைக்கி இருக்கவங்க இந்த திமுகவை அண்டி பிழைக்கும் ஒரு சில பிரச்சாரகர்கள் அல்லது ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், இவங்க வந்து எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு திமிர்னாலையும் கர்வத்தினாலையும் ஏதோ அவங்களுக்கு ஒரு புகழ் இருக்கிறதுங்கிற மமதையிலையும் நாங்கள் சொல்வது தான் ஆன்மீகம்ங்கிறாங்க. கிடையவே கிடையாது. 1000 கோடி மார்க்கம் ஆன்மீகம். சனாதனம், 4 வர்ணங்களை பிரித்தது சனாதனம், ஜாதிய கட்டுப்பாட்டை போற்றி வளர்க்குறது சனாதனம் அப்படிங்கிறது வந்து திருமாவளவன், நேத்து தங்கமத்தை நர்சி இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? அவங்க பேசுகிறாங்கல்ல, அதை பற்றி யாராவது படிச்சிருக்காங்களா? தெளிவாக எங்கேயா பேசியிருக்காங்களா? ஓ, இந்து மதம், பார்ப்பன கூட்டம், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்கிகள், இவர்கள் ஜாதியை கொண்டு வந்து விட்டார்கள், இவ்வளோ தானே சொல்கிறாங்க. வர்ணத்தை கொண்டு அவங்க எப்பயும் பாருங்கள், வர்ணத்தை பேசிட்டு ஜாதியில் போய் நிற்பாங்க. வர்ணம் வேறு ஜாதி வேறங்கிற அறிவே கிடையாது. வர்ணம் 4 தான், ஜாதி அத்தனையாக இருக்குது. தமிழ்நாடு நம்மளுடைய கெசட்லேயே 165 ஜாதிகளை என்னமோ கொடுக்கப்பட்டிருக்குது. எபிசி லிஸ்ட்டில் மட்டும் ஃபார்வேர்டில் இருக்குது, இதில் இருக்குது. குறைஞ்சது ஒரு 300 ஜாதிகளாவது இருக்கும். அப்போ 300 பிரிவு இருக்கிறத பற்றி எங்கேயாவது பேசியிருக்கார அவர்? ஒன்று. ரெண்டாவது, இந்த ஜாதி இருக்குது சனாதன தர்மத்தில் அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்கணும்ல, மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம் இல்லைங்களா? எங்கேயாவது அது பிறப்பின் அடிப்படையில் இருக்குன்னு அந்த நூலில் இருக்கா? எவனையாவது பதில் சொல்ல சொல்லுங்கள். ஒருவே படிச்சிருக்க மாட்டான். அது பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அப்படி 4 பிரிச்சிருக்கு, உண்மைதான். அப்புறம் காலில் இருந்ததுன்னா அது கேவலம், சூத்ரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த முகத்தில் இருக்கிறவன் பிராமணன் அப்படின்னு சொல்கிறோம். அவனுடைய தொழில் என்ன? அதை வச்சு தான் அவன் பிராமணன். இந்த தொழில் என்ன? சில தொல்காப்பியர் தெளிவாக சொல்கிறாரு, ஓதலும் தூதும். கிளாஸ் எடுக்கணும், மாணவர்களுக்கு பாடம் பள்ளி கொடுக்கணும், கோயிலில் பூஜை பண்ணணும், அறிவுரை சொல்லணும், இதுதான் அவங்களுடைய தொழில். இந்த தொழிலை செய்தவர்கள் அந்தணர்கள். அது பின்னால் அந்தணர்கள் தான் இந்த தொழிலை செய்யணும்னு பிற்காலத்தில் மாறுது. யார் இந்த சமுதாயத்தை காப்பாற்றினார்களோ அவர்கள் சத்திரியர்கள். பின்னால் சத்திரியர்கள் தான் வீரம் அப்படின்றது பின்னால் தான் வருது. நம்ம செய்த தவறை நம்ம முன்னோர்கள் மீது எப்படி திணிக்க முடியும்? அந்த நூலில் ஏதாவது ஒரு இடத்துல இது பிறப்பினால் வர்றது அப்படின்னு காட்டுங்க. இவங்க சொல்லுவாங்க, நீ ஈயத்தை காய்ச்சி ஊத்து, அதை எந்த இதனாலும் எடுத்து கொண்டு வந்து காட்டுங்க. இவங்களுடைய மொழிபெயர்ப்பு எப்படின்னா, இந்த சர்க்குலர் ரெஃபரன்ஸ்னு ஒரு வார்த்தை நீங்கள் நல்லா கவனமாக வச்சுக்கிடணும். அதாவது நான் ஏதாவது ஒரு பொய் குறைத்தை சொல்லணும்னா நான் முத முதல்ல இப்படி எங்கோ சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்பேன். சூத்திரர்கள் வேதம் படித்தால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊட்ட வேண்டும் என்று நான் படித்திருக்கிறேன் அப்படின்பேன். நீங்கள் என்ன சொல்வீங்க? பிரபாகரன் சொல்லியிருக்கிறார் சூத்திரர்கள் படித்தால் காதில் ஊதணும்னு. பிரபாகரன் ஒரு நூலில் சொல்லியிருக்கிறார். உடனே மூணாவது அவர் வருவார், இது ஏற்கனவே 2 நூல்களில் குறிப்பிடப்பட்டீங்கன்னா அப்படி ஒரு ரவுண்டு வந்துருச்சுன்னா இதுதான் ஆதாரம்னு வந்து நிற்கும்.
மூலத்தில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சி சொல்லலை. அவங்க காட்டக்கூடிய நூல்களை எல்லாம் ஒன்று இவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா இவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. மூலத்தில் எங்கேயுமே கிடையாது. அது மட்டுமே இல்லை, இன்னொன்று நான் தெளிவாக சொல்கிறேங்க, இந்த நாள் வர்ணம் இருக்குல்ல, தொல்காப்பியமும் இந்த நாள் வர்ணத்தை பற்றி பேசுகிறார். அப்போ தொல்காப்பியர் தமிழர் தானே, அவர் ஏன் நாள் வர்ணத்தை பேசுகிறாரு? சனாதனத்துக்கு மட்டும்தான் நாள் வர்ணம்னா தொல்காப்பியம் ஏன் பேசுது? அப்போ தமிழன் நாள் வர்ணத்தை கடைபிடிச்சானா? அப்படி தானே ஆகுது. நூலில் இருந்ததுன்னா நீங்கள் மறுக்க முடியுமா? அவன் வந்து உங்களை கேவலமாக கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? தொல்காப்பியர் தெளிவாக சொல்கிறார், சூத்திரர்கள் என்பவர்கள் வேளாண் தொழில் செய்பவர்கள் கைவினை கலைஞர்கள். சூத்திரம் அப்படின்னா விவசாயி, இல்லைன்னா இந்த பண்டபாத்திரம் செய்கிறவன், நெசவு செய்கிறவன், இந்த மாதிரி அவங்க தான் ஆக்சுவல் உழைப்பாளர். அவங்கள் உழைப்பில் வந்த பொருள்களை வைசியர்கள் வாங்கி விற்க வேண்டும், அதுக்கு மேல் அடுக்கு. அவங்கள் விற்பதற்கும் இந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கும் சத்திரியர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன், பாதுகாப்பு ப்ளஸ் டிஃபென்ஸு, ஆலோசனை சொல்வதற்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே எழுத்து டாக்குமெண்டேஷன் வருதில்ல, அந்த வேலையை செய்பவர்கள் அந்த இப்படித்தான் பார்க்கணுமே. இவ்வளோ இவங்க என்னென்ன உள்டாவாக பார்ப்பாங்க, அந்தணன் மேலே இருக்கான், இந்த இதில் சத்திரியன் இருக்கான், அவனை ஏமாற்றி நம்ப வச்சுட்டான், எப்படி நடக்கும் சொல்லுங்கள்? இப்படிலாம் யாரையாவது ஏமாற்ற முடியுமா? ஒரு சத்திரியன் வீரமிக்க வேணும், அவன் அவர் வாழை எடுத்து சொல்லட்டுனா 100 தலை விழுது. அவனை ஒரு அந்தணன் ஏமாற்றி நீ எனக்கு அடிமையாக இரு, உனக்கு ஒரு சூத்திர பட்டம் கொடுக்குறேன் நீ இரு, இப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பெரியார் இப்படி அவர் பேசி இப்படி ஒரு வீடியோவே இருக்குது யூடியூப்பில், சூத்திரன்னு பட்டம் கொடுத்தாங்களாம், அர்த்தம் தெரியாதனால நம்மலாம் அதை ஏற்றுக்க, அது ஏதோ பெருமையுன்னு நினச்சி ஏற்றுக்கிட்டோமா? அவங்களுடைய முட்டாள்தனம் அப்படி இருக்குன்னா நம்மளையுமா அந்த மாதிரி முட்டாள்தனமாக்கணும்? ஆகையினால் நான் உங்கள் மூலமாக இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுவதெல்லாம், எதை எடுத்தாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற அடிப்படையில் மூலத்தை தேடி போங்க, அதில் என்ன இருக்கும் அதை பாருங்கள். இவன் சொன்னால் அவன் சொன்னான்னா இந்த ஜாதி என்பதை பற்றி, வர்ணம் என்பதை பற்றி சொல்லாத கலாச்சாரம் இந்தியாவில் இல்லை, தமிழன் உட்பட. அப்புறம் நீ சனாதனத்தை மட்டும் ஏன் குறை சொல்கிற? சனாதனம் என்பது சமுதாயம் இல்லை, அது ஒரு வாழ்வியல் முறை. ஆனால் தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு, மரபியலில் சொல்கிறார். மரபியலில் சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம பண்பாட்டுக்குன்னு அர்த்தம், அது பண்பாட்டில் இருந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இது வள்ளலார் வந்து திருநீர் பூசியிருக்காரா இல்லையா? இந்த கேள்வி கேட்குறதே அபத்தம். வள்ளலார் வந்து நெற்றி நிறைய திருநீர் பூசியிருப்பார். நம்ம படத்தில் வர்ற வள்ளலாரை ஒரு மாதிரியாக பார்க்குறோம். உண்மையிலே வள்ளலார் வந்து ஜடாமுடி இருந்தது அவருக்கு, கடைசி காலங்களில் பெரிய ஜடாமுடி இருந்தது. இப்போ இந்த மாதிரி போர்த்தி இருந்தது இல்லையா, ஒரு கண்ணு தான் தெரியும், அந்த கண்ணு வரைக்கும் போர்த்தி இருந்தார் பெருமான். அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது. அது மட்டும் அல்ல, அவர் வந்து நித்திய கர்ம ஒழுக்கம் அப்படின்னு ஒரு சன்மார்க்கி, சாதாரண நிலையில் இருந்தால் என்னென்ன செய்யணும், ரொம்ப தீவிரமாக அதாவது துறவு மாதிரி இருந்தால் என்ன செய்யணும்னு எழுதியிருக்கார். ரெண்டு தனித்தனி ஸ்டாண்டர்ட்ஸில் எழுதிய, ஒன்று வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும், இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ரெண்டுலேயுமே விடாமல் மற்ற இதில் இருக்கிற ஒரு சில கருத்துக்கள் இங்கே இருக்காது, ஆனால் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஒரே கருத்து விபூதி அணிவது. காலையில் எழுந்தவுடன் அணியணும், உடனே எந்திரிச்ச உடனே விபூதி அணியணும். நீங்கள் எச்சு துப்புறதுக்கு முன்னால் கூட, அதுக்கு அடுத்தது முகம் கைகால் கழுவிட்டு இன்னொரு வாட்டி விபூதி அணியணும், அதுக்கப்புறமா தியானம் பண்ணிவிட்டு உடல் சுத்தி பண்ணிவிட்டு மறுபடியும் அணியணும், இதுக்கப்புறம் தான் குளிக்கவே போகணும். அதுக்கு முன்னாலே 3 தடவை விபூதி பூசணும்னு வள்ளலார் சொல்கிறார். இன்னொரு சில இந்த ஒரு சில இந்த நம்மளுடைய சன்மார்க்கிகள்லேயே சாரை விட்டுட்டு சக்கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு விளையிற கூட்டம், சில கூட்டங்கள் இருக்குது. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, பெருமான் வந்து முதல் 5 திருமுறைகள் இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டார், ஆகையினால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் 6 திருமுறையிலே உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். 6 திருமுறையில் ஆற்றாமை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதில் 4 செயலில் என்ன சொல்கிறாரு, ஆகமரும் திருநீற்றின் ஒளிவிளங்க அசைந்தே அம்பலத்தில் ஆடுகின்ற அடியை அறிவேணும். நான் மட்டும் விபூதி பூசலடா, அம்பலத்தில் ஆடுற என்னுடைய இறைவனும் விபூதி பூசுகிறான். எங்கே சொல்கிறார்? 6 திருமுறையில் சொல்கிறார். இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு அத்தாட்சி வேணும்? ஒரு காலத்தில் வந்துட்டு ஆலமரத்தடியில் இருந்த புத்தர் சிலையில் வந்து அவருடைய தலையை வெட்டிட்டு விநாயகர் சிலையை வச்சுட்டாங்க. இது இப்படி சனாதனம் வந்து அதை அபகரிச்சுக்கிடுச்சு. அதே மாதிரி இப்போ ராமலிங்கனாரையும் அபகரிக்கிற ஒரு வேலையாக இதை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது. அதுக்காக கேட்குறேன், இந்த அபகரிப்பு செய்தது எப்பயுமே இந்த திருட்டு திராவிடம் தான். இந்த திராவிடம் என்னத்தெல்லாம் அபகரிச்சிருக்கு, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய திருவள்ளுவரை அவங்க தூக்கிட்டு என்னமோ பெருசாக கொண்டாடுறாங்க. திருவள்ளுவரையும் திருக்குறளை ஓலைச்சுவடியை காப்பாற்றினது யார் சார்? இப்போ என்னமில்லாமல் புதுக்கர கதைகள்லாம் விடுறாங்க, எங்கேயோ அது அடுப்பறிக்கை வந்து தான் அதை யாரோ பார்த்து பத்திரப்படுத்த, அதெல்லாம் கிடையாது. முதல் முதல்ல வள்ளல் பெருமான் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறாரு. அதில் என்ன சொல்லித்தராரு, திருக்குறளுக்குன்னு ஒரு தனி பள்ளிக்கூடமே தொடங்குறார். நம்ப முடியாது அவங்களால. எந்த வருஷம்? 1856 தொழுவூர் வேலாயுத முதலியார் தான் அதுக்கு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்.
அவரை போட்டு அப்போ ஓலைச்சுவடி இல்லாமலாம் திருக்குறள் சொல்லிக் கொடுக்க முடியும்? அது எங்கே? அதுக்கு முன்னால் நம்ம சைவ திருமடங்கள் அவங்க தான் இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷயங்களையும் பாதுகாத்து வச்சது அவங்க தான். இன்றைக்கி அவங்க ஏனோ பல்வேறு காரணங்களால் வாய் திறக்க முடியாத ஒரு அடிமைகள் போல் இருக்கிறார்கள். நம்ம சைவ திருமணங்கள் வந்து நூல்களுக்காகவும் நமது இலக்கியங்களுக்காகவும் அவங்கள ஆற்றிய தொன்றுக்கு நிகரே கிடையாது. அப்படி தான் இருந்தது. மூணாவது அபகரிப்பு, அப்படி தானே சொல்கிறீங்க? விநாயகர் சிலைக்கு சொல்கிறேன், இந்த விநாயகர் தத்துவம் என்னென்னா, இந்த நமது முன்னோர்கள் நமக்கு ஒரு விடுகதை போடுறான், இதை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன். அந்த விடுகதை என்னென்னா, உலகம் தோன்றிய பொழுது இந்த ஜுராசிக் பீரியட், நம்ம டைனோசர் காலம் இருக்கு இல்லையா, ஏறக்குறைய இன்றைக்கு 64 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால், அதாவது 6 கோடி 40 லட்சம் வருடங்களுக்கு முன்பாக ஒரு எரிகள் பட்டு டைனோசர்கள் அழிந்து போச்சு. அப்போது எலி மாதிரி ஒரு சின்ன விலங்கு இருந்தது, அது பேர் ஜுர்மாயா. அதோடைய படிமங்கள் ஃபாசில்ஸ்லாம் கண்டெடுத்துருக்கோம். அதுதான் நம்ம பாலூட்டிகள்னு சொல்கிறோம் இல்லையா, மேமல்ஸ், அதோடைய முதல் படிமம் நம்மளால் நமக்கு தெரிஞ்ச வகையில். அதிலிருந்து வந்தது தான் நீங்களும் நானும் எல்லா மரம், இந்த பாலூட்டிகள் என்ன, யானை, குதிரை, திமிங்கலம் உட்பட. ஆக முதல் பாலூட்டியது ஜுர்மாயா என்ற மூஞ்சுரு, அது ஒரு எலி மாதிரி தான் இருக்கும். இறுதி பாலூட்டியது நம்ம. இது ரெண்டையும் வச்சாச்சு. இந்த பாலூட்டிகளில் ஒரு விசேஷம் என்னென்னா, எல்லாத்துக்குமே இந்த 4 லிம்ஸ், ரெண்டு காலு ரெண்டு கை இருக்கும். யானைக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1, 5. அதனால் இந்த ரெண்டில் முடிவு, தொடக்கம், ஒரு விதிவிலக்கு. இந்த மூணையும் கூட்டினீங்கன்னா வர்றது தான் விநாயகர். புரியுதா? இதில் தலையை வெட்ட வேண்டிய அவசியம். நம்ம வந்து புராண கதையில் இருக்குது, இந்த புராண கதையில் ஒரு சக்கரத்தில் வெட்டிட்டான்னு சொன்னது, இவங்க அப்படி தனக்கு வசதியாக அவனை புத்தர் சிலையை வெட்டிட்டான்னு மாற்றுறாங்க. இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபேக்ட்ரி தயாரிக்கிறாங்க. நம்ம முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு போய் கொண்டு வர்ற ஃபேக்டரியை விட இந்த ஃபேக்டரி நல்லா உற்பத்தி பண்ணுது. இதுக்கு பேர் ஃபேக் நியூஸ் ஃபேக்ட்ரி. புது புது கதைகளை எப்படியெல்லாம் யோசித்து புதுசு புதுசாக எப்படி நம்ம கிளப்பலாம்னு வர்றாங்க. அதில் வந்த ஒரு கிளப்பல் தான் இது. வள்ளலாருடைய இந்த ஜோதி வழிபாட்டுக்கு அவர் வந்ததுக்கு அப்புறமா நடந்த ஒரு எளிமையான பாடல், அருட்ஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம். இதில் ரெண்டாவது வரியில் பார்த்தீங்கன்னா, பொருட்சாறு மறைகள், பொருள் நிறைந்த வேதங்கள் அருட்பெருஞ்சோதியாக எனது ஆண்டவனை போற்றுகின்றன. இன்றைக்கி எல்லாம் கதை விடுறான், நம்ம வேதங்களை எல்லாம் வள்ளலார் வெறுத்தார் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அருட்பெருஞ்சோதி அகவல்னு இருக்குது, அதுதான் அவருடைய கடைசி படைப்பு. ஒரே இரவில் எழுதுனது, அது ஒரு பெரிய பாடல், 2000க்கு மேலே வரிகள் இருக்கும். அதுலேயும் சொல்கிறார், வேதாகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி. அருட்பெரு இந்த வேதங்களும் ஆகமங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது என்னுடைய ஆண்டவனாகிய அருட்பெருஞ்சோதிங்கிறார். இப்போ இதில் எங்கே மறுக்கிறார்? மறுக்கணும்னு ஒரு முடிவோட ஒரு கூட்டம் அலையுது. உங்கள் நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், யார் யார் இதில் பெரிய மேதாவின்னு சொல்கிறாங்களோ எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, ஒரு இடத்துல உட்கார வைங்க, ஒரு டிபேட் வைங்க, அவங்கள நம்ம என்ன மாதிரி நம்ம அவங்கள மூக்கறுப்பு செய்கிறோங்கிறத பாருங்கள். அந்த நல்ல தொண்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா நாடு உங்களுக்கு நன்றி சொல்லும். ஆளுநருடைய அந்த பேச்சில் கூட ஒரு அவர் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார், இந்தியாவில் தோன்றின எல்லா மதங்களும் வந்து தங்களுக்குள் வந்து எந்த சண்டையும் போடலை, எல்லாமே வந்து கடவுளை மட்டும்தான் வந்து நோக்கி சென்றுச்சு, ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்த மதங்கள் தான் இங்கே வந்து ஆள் பிடிக்கிற வேலையை, அந்த மாதிரி இது மற்றவர்களை வந்து இழுக்கிற வேலையை பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இது குறிப்பிட்ட சிலரை வந்து டார்கெட் பண்ணி சொல்கிறது இல்லையா? ஏன்னா இங்கேயே சைவம் வைணவம் சண்டையெல்லாம் நடந்திருக்குல்ல. அதாவது சைவம் வைணவம் சண்டை நடந்தது உண்மைதான், ஆனால் சைவ 72 தொடங்கி 6 முடிந்து இன்றைக்கி இந்து மதம் நம்ம ஒன்றா இருக்கிறோம், புரிஞ்சுக்கிட்டுறீங்களா? ஆனால் இங்கே வந்து சீக்கிய மதம், ஜெயின மதம், பௌத்த மதம் எல்லாமே தொடங்கினாலும் அடிப்படை கொள்கைகளில் எதுக்குமே மாறுபாடு கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த மறுபிறவிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஏன்னா நம்மளுடைய மதத்தினுடைய எசன்ஸ் அதுதான், மறுபிறவி. இந்தியாவில் தோன்றிய மதங்களை தவிர வேறு வெளிநாட்டில் தோன்றிய எந்த மதமும் மறுபிறவியை ஏற்றுக்கொள்வது கிடையாது. இந்த மாதிரி அடிப்படை கூறுகள் ஒற்றுமையாக இருப்பதைத்தான் கவர்னர் சுட்டி காட்டினாரே ஒழிய, மனிதர்கள் வந்து இன்றைக்கி ஒட்டுக்குவாங்க நாளைக்கு வெட்டிக்குவாங்க அதை பற்றி அவர் பேசலை. அதே போல் நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரு மதம்ங்கிறது நம்மளுடைய வாழ்வியல் முறை. நான் இது பல இதில் முடிச்சுருக்கேன். நமது வேளாண்மையை தொட்டு நடந்த நிகழ்ச்சிகளை தான் நம்ம மதமாக மாற்றிக்கொண்டோம். மதத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றலை, நம்ம வாழ்க்கையே மதமாக மாற்றிக்கொண்டோம். ஆனால் இப்போ பொங்கல்னால் நம்ம அறுவடை செய்கிறோம், அதனால் பொங்கல் கொண்டாடுறோம்.
கவர்னர் சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா அவருடைய சொல்லை புரிஞ்சு கொள்வதற்கு கொஞ்சம் நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்த்தா தான் கிடைக்கும். நம்ம சாதாரண நம்ம இதுவரைக்கும் சாதாரண இந்த திராவிடங்களுடைய பேச்சையும் கம்யூனிஸ்ட்காரங்களுடைய பேச்சையும் கேட்டு கேட்டு ஒரு லெவலுக்கு வந்துட்டோம். அதை தாண்டி யோசிக்கணும்னா கவர்னர் மாதிரியான ஒரு உண்மையான ஒரு மேதாவியுடைய கருத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கொஞ்சம் மூளையை கசக்கணும். அதை இளைஞர்களாக நீங்கள் செய்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வள்ளல் பெருமான் குறித்தும் இந்த விவகாரம் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நல்லா விரிவாகவே வச்சிங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி சார். ஒரே நாடு நேயர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.